ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு தெரிந்தேன் பானி சின்னிக்கு சண்டே கியூ வண்டே செஷன்ஸ் உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ ரொம்ப காலம் கழித்து இன்றைக்கி தான் ஷார்ட்டஸ்ட்டு கியூ அண்டேவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் வெறும் அஞ்சு அஞ்சு கேள்வி தான் இருந்தாலும் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கியூண்டேக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஸோ போன வாரம் வந்து இந்த பிராணி கீலிங்கை பற்றி போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து அதை படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டியிருந்தீங்க நான் அதுலேயும் லிங்க்கு கொடுத்துருந்தேன் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது தெரியல நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு படம் போட்டே காட்டிடுறேன் இங்கே போனால் என்ன எதுன்னு நான் அந்த அந்த கோர்ஸஸ் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ப்ரானிக் ஹீலிங் டாட் காம் அப்படிங்கிறதான் அந்த லிங்க் ஸோ அந்த லிங்க்கு அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கனாலும் சரி சிஸ்டமில் பார்க்குறீங்கனாலும் சரி எதுனாலும் சரி அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் மொபைலாக இருந்தால் என்ன இந்த மூணு கோடு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கோர்ஸஸ் அப்படின்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் சிஸ்டமில் வேணா அந்த கேர்சர் அங்கே கொண்டு போய் வைங்க ஃபைண்ட் அ கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபைண்ட் அ கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மூணு அண்ணம் காமிக்கும் அந்த பேஜில் என்னென்ன காமிக்கும் செலக்ட்டு சிட்டி செலக்டு கோர்ஸு செலக்ட்டு ஃபவுண்டேஷன் இந்த மூணு ஆப்ஷன் காமிக்கும் உங்களுடைய ஊர் பேரை கிளிக் பண்ணுங்கள் ஒரு வேளை ஊர் பேர் இல்லை ஏன்னா தஞ்சாவூர் அதில் இல்லை ஒரு நண்பர் அதில் கேட்டிருந்தார் உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஏதாவது இருக்கிற ஒரு சென்டரை க்ளிக் பண்ணுங்கள் அந்த இருக்க ட்ரெயினர்கிட்ட உங்களுக்கு போக முடிஞ்சுன்னா அங்கே போய்ட்டு வந்துக்கங்க இல்லை அந்த ட்ரெயினர்கிட்ட இந்த மாதிரி தஞ்சாவூரில் யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க அவங்க சொன்னாங்கன்னா சந்தோஷம் ஒரு வேலை சொல்லலை அப்படின்னு சொன்னால் கூகுளில் போங்க ப்ரானிக் ஹீலிங் கோர்சஸ் இன் அப்படின்னு போட்டு உங்களுடைய ஊர் பேர் அடிங்க ஆப்வியஸ்லி அந்த சென்டர்ஸ் இருந்ததுன்னா அது லிஸ்ட் அவுட் ஆகும் கூகுளில் நார்மலாக வரும் சரி இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வருவோம் செலக்ட் சிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன் கோயம்புத்தூரில் என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குங்க லிஸ்ட் அவுட் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ கோயம்புத்தூரில் பாருங்கள் மார்ச் பதினாறு பதினேழு அன்றைக்கி அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாஸ் நடக்குது இது யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஸோ பிராணி கீழிங் படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நடக்குது ரெண்டு நாள் நடக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் உங்கள் ஊர் பேர் கொடுத்து ஒரு வேலை நிறைய இருக்குது அட்வான்ஸ் இருக்குது பேசிக் இருக்குது இந்த மாதிரி நிறைய அப்படி இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னா அப்போ நான் ஸ்டார்டிங் எது போகிறது அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா எப்போவுமே இப்போ இந்த அச்சீவிங் ஒன்னஸ் எல்லாம் ஓகே யார் வேணாலும் போகலாம் அதுலேயே போட்டிருப்பாங்க ஃப்ரெஷ்ஷர் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உள்ளே போனாலே தெரியும் பேசிக் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி நீ இதை முடிச்சிருக்கணும் அப்போ தான் இதுக்கு வர முடியும்னு அதுலேயே இருக்கும் அப்படி யார் வேணாலும் ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா இருந்தாலும் ஒரு ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் பிராணிக் ஹீலிங் படிச்சு படிக்கிறது ஃபஸ்ட்டு அடுத்தது அட்வான்ஸ்டு அதுக்கப்புறம் சைக்கோ தெரப்பின்னு நினைக்கிறேன் ஸோ அது மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா அர்ஹாட்டிக் அப்படின்னு வரும் ஸோ இந்த நாலும் சேர்ந்தது ஒரு பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் இது நாலு தவிர்த்து மித்ததெல்லாம் இருக்கிறது தனிப்பட்டு நம்ம போய் படிக்கிறதா இருக்குது இவ்வளோ தாங்க இது தாங்க பிராணி ஹீலிங் கோர்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் சரிங்களா ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள் இப்படி போய் பாருங்கள் உங்களுக்கே அதில் புரியும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டுன்னா ரைட் இப்போ நம்ம வந்து கியூ ஒன்டேக்குள்ளே வருவோம் ஸோ முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா யூசர் அப்படின்ட்டு அவங்க பேர் தெரில அவங்க என்ன கேட்குறாங்கன்னா புருவு மத்தியில் கண்களை கொண்டு மேல் நோக்கி பார்க்கும் பொழுது வலது கண் உட் புக் உட்பக்கம் உடனே வலி இருக்கிறது எனவே கண்களை திறந்து கொண்டு புருவமத்தியை கவனத்தில் மேல் கொண்டு நோக்கி பார்ப்பதை தொடர்ந்து பயிற்சி செய்யலாமா அல்லது விட்டுவிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்குறாங்க எப்போல்லாம் இந்த கேள்வி வருதோ அப்போல்லாம் நான் ஒரே பதில் தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் கண்ணை நீங்களே வலுக்கட்டாயப்படுத்தி கொண்டு போய் புருவமத்தியில் இப்படி வெறுக்க வெறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக கண் வலிக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்டிக்கல் அந்த மசில் எல்லாமே தான் செய்யும் போடு தலையெல்லாம் வலிக்கும் பண்ணக்கூடாது அப்போ பருவமத்தி தியானம்னால் என்ன பூர்வ மத்தியில் கவனத்தை வைங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர இன்றைக்கி இருக்க நிறைய குருமார்கள் இப்போ பாருன்னே சொல்லி தந்துடுறாங்க பண்ண வேண்டாம் பண்ணக்கூடாது அது இயற்கையாக நடக்கும் நான் சொல்கிறேன் எப்போ நடக்கும்னு புருவ மத்தியில் கவனத்தை தான் வச்சு பார்க்கணும் சரிங்களா நீங்கள் போய் ஒரு இடத்துல தியானத்தில் உட்காறீங்க இப்படி உட்காரும்பொழுது நீங்கள் வாட்டி நார்மலாக இருப்பீங்க கண் எங்கேயும் என் கண் இப்படி நார்மலாக இருக்கு கண்ணை முடிக்கிறேன் அப்படியே நீங்கள் அப்படியே அமைதியாக உட்கார்றேன் புருவமத்தியில் அப்படி கவனத்தை வச்சு நான் அப்படி அமைதியாக உட்காடுறேன் ஒரு சிலர் நான் புருமத்தி பண்ணுறது இல்லைங்க தியானம் பண்ணுறது இல்லைங்க மூச்சை தாங்க கவனிக்கிறேன் நான் என்னோட எண்ணத்தை தான் கவனிக்கிறேன் சாமி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா சரி நீங்கள் எந்த இதுவும் பண்ணாதீங்க பெருசாமல் அமைதியாக உட்காருங்க ஒரு கட்டத்தில் அப்படியே எண்ணம் வந்து அப்படியே அமைதியாகி ஒரு ஒரு அமைதியான ஒரு மனோ நிலைக்கு அப்படியே போவோம் அப்படி போகும்பொழுது இயற்கையாகவே உங்கள் இரு கருவழிகளும் உங்களுடைய புருமதி நோக்கி போயிடும் அது தானாகவே நடக்கும் அப்போது உங்களுக்கு எந்த வலியும் வலியும் வேதனையும் உங்களுக்கு எதுவுமே வராது அது இயற்கையாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருப்பீங்க உங்களுடைய கண் ஆல்ரெடி இங்கே இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு தப்பில் பண்ணி பாருங்க அப்போ தெரியும் நான் பண்ணுனதுனால தான் எனக்கு தெரிஞ்சது அப்போது இயற்கையாகவே இது நடக்கும் இயற்கையாக நடக்கும் போது நோ இஷ்யூஸ் நீங்களாம் வலுக்கட்டாயப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வலிக்கும் ஸோ நீங்கள் போய் பசங்க போய் உட்காரும்பொழுது கவனத்தை தான் வைக்கணுமே தவிர வெறுக்கு வெறுக்குன்னு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க ரைட் ஸோ இவ்வளோ தான் பெரிய சூட்சம் ஒன்றும் இல்லை ஓகே ஸோ அடுத்தது ரசாது அவர் என்ன கேட்குறாருனா அப்போ முஸ்லிம்ஸ் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அவங்க தான் திருநீர் வைக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் வந்து ஓஷோ வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து நம்மளுடைய அந்த ஆக்கினை சக்கரத்தை வந்து திருநீர் இயற்கை அந்த திருநீர் வைக்கக்கூடிய இடத்த வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓஷோ சொல்லியிருந்தாங்க ஆக்கினை சக்கரம் இங்கே தான் இருக்குது அதனுடைய அந்த எனர்ஜி வெளிப்பாடுவது வந்து இந்த நடுநெத்தியிலிருந்து கீழே வரைக்கும் எந்த இடத்துல இருக்குங்கிறது அந்த பொட்டு வைக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது இவர் அதனால தான் ஒரு அவர் நண்பர் கேட்குறாரு முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி வைக்கிறது இல்லை எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நம்மளுடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க அவங்க சொல்லி தான் அந்த பிராணி கீழிங்கு போயிருந்தேன் இருவரும் கிறிஸ்துவர்கள் ஸோ ஆப்வியஸ்லி அவங்களும் இந்த இதுவும் வைக்க போகிறதில்ல இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கேன்னா இந்த நீங்கள் திருநீர் வைக்கிறதா என்ன ஒரு டெஸ்ட் விடணும்ல வருஷம் சொல்லிட்டாரு நம்மளுக்கு பிராணி கீழிங்கிற வித்தை இருக்குது ஸோ சக்கரங்களை வந்து நம்ம இது சென்ஸ் பண்ணி பார்க்க முடியும் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு டேஸ்ட்டு விட்டு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்போ திருநீர் வச்சுருந்தேன் சரிங்களா அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நீங்கள் இந்த மாதிரி திருநீர் வைக்கிறதா கற்பனை பண்ணிட்டு உங்களுடைய கை இயற்கையாக இந்த இடத்துக்கு போகுமோ அந்த இடத்துல கை வைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க வைச்சாங்க ஒரு ஒரு இடத்த காவதான் திருநீர் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கை எங்கே போகுது அப்படிங்கிறதானே வழக்கமாக திருநீர் இந்த போட்டு வைக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இந்த மோதிரை விரலில் திருநீரும் இந்த ஆல்காட்டி விரல் இருக்குல்ல அதில் வந்து சந்தனமும் குங்குமமும் வைப்பாங்க இதான் ப்ரொசீஜர் அதான் ஈஸியாக இப்போ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மித்த ரெண்டு எந்த வரலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த திருநீர் இந்த ஆல் இந்த மோதிர வரல்லையும் சந்தன குங்குமம் ஆல்காட்டி விரல்லையும் வைப்பாங்க நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி இயற்கையாக இப்படி கொண்டு போய் பாருங்களேன் நீங்கள் சும்மா இப்படி வச்சு பாருங்கள் திருநீர் வைக்காட்டே என்ன பொட்டு இப்படி கையை வச்சு பார்க்கலாம் இல்லை அதை வச்சால் தெரிஞ்சிட போகுது ரைட் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அடுத்தது அம்மு அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஜீவசமாதி ஆவதும் சூசைடு மாதிரி தானே ஏன் சித்தர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே முடித்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு புரிதலுங்க மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை தற்கொலை அப்படிங்கிறது ஏன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் அதுக்கு விளக்கம் பெருசாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு தைரியமும் இல்லை ஏதோ பண்ணிட்டோம் அவங்களால முடியல மன வருத்தம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வாழ பிடிக்காமல் தன்னுடைய இந்த உடல் விட்டு போனால் அந்த துன்பம் நீங்கிடுமே அப்படிங்கிறதுனால அவங்க போகிறாங்க இதுதான் சூசைடு டெலிபரேட்டாக அவங்களுடைய உயிரை மாற்றிக்கிறது இதுக்கு பேர் சூசைடு இயற்கையான சாவும் நமக்கு வருது அப்போது இந்த உடல் விட்டு தான் நம்ம போகிறோம் சமாதி கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய தியான நிலையிலாம் அதுவும் இந்த உடல் விட்டு தான் போகிறோம் சொல்லி எல்லாமே உடல் விட்டு உயிர் பிரியுது இது டெலிபரட்டாக ஒரு ஒரு காரணத்திற்காக அதாவது என்னால் ஃபேஸ் பண்ண முடியல எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சூசைடு மித்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி இது இயற்கையாக இருக்கிறதும் சமாதி கொண்டு இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இயற்கையாக இறக்கும் பொழுது நம்ம இந்த உலக பந்தங்களோட பாசங்களோட இருப்போம் ஸோ மேலே போக வர போக வரேன்னு இருந்துக்கிட்டே இருப்போம் ரைட் ஆனால் சித் ஆனால் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன பிறவா நிலை பெறுவது இங்கே வந்தால் துன்பம் இருக்குன்னு தெரியும் ஸோ வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்மளுடைய மூதாதையர்கள் யோசித்தாங்க அப்போ நம்ம யார் என்ன ஏன் வரோம் எண்ணங்கள்னால வரோம் இந்த எல்லாம் அழிவு கூடிய ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு கொள்கிறோம் ஸோ அது மேலேயும் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்தால் என்ன ஆகும்னு யோசித்தாங்க அப்படி பொழுது அந்த தியானம்னு ஒரு நிலையை தானாகவே சித்திச்சுது அப்படி சித்திக்கும் போது தான் யார் என்ன அப்படிங்கிறது உணர்ந்தாங்க இந்த உணரும் பொழுது என்ன மற்ற நிலையில் அமைதியாக இருக்கும் என்ன என்னை மற்ற நிலையில் அமைதியாக இருக்கிறது தானே ஸோ அந்த நிலையில் அப்படி இருந்தாங்க யாருன்னு உணர்ந்தாங்க உணர்ந்த உடனேயே அடை நம்ம வந்த ஆரிஜினிக்கே வந்துட்டுமே அப்புறமா இருக்க கீழே போகாட்டி என்ன அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அங்கேயே இறந்துட்றாங்க இதுதான் சமாதி நிலை கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது வந்து சூசைடு கிடையாது இயற்கையாக இறப்பு நடக்கிறத இவங்க வந்து இவங்களுடைய டைம் ஃப்ரேமுக்கு இவங்க சூ சூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு பயந்தெல்லாம் வந்து அவர்கள் அந்த உடலை விட்டு பர்மனெண்ட்டாக வெளியே போகிறேன் அப்படின்லாம் போகிறது கிடையாது சித்து நிலை அடைந்தாலுமே அந்த கால நேரம் அப்படிங்கிறது தான் அந்த முழுமையாக அந்த சமாதி நிலை போவாங்க அது வரைக்கும் அவங்க அந்த இறைநிலை உணர்ந்து அதில் இருந்தாலும் திருப்பி இந்த உடலுக்கு வந்துடுவாங்க இருந்தால் அவர்களுடைய எல்லா கடமைகளையும் பூரணமாக செய்து முடித்து சீடர்கள் இருக்காங்களா சீடர்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து அவர்களையும் நிலைப்படுத்தி மக்கள் ஏதாவது உதவியை கேட்குறாங்கன்னா அவர்களுக்கு உண்டான நிலைப்படுத்தி ஸோ ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த சமாதி நிலை அப்படிங்கிற அவங்களுடைய இறப்பு காலம் அவர்களுக்கு தெரியும் அப்போ இந்த இறப்பு காலம் வரும்பொழுது அந்த எண்ணெய் மற்ற நிலையில் நம்ம அமைதியாக உட்காந்துடுறாங்க அவங்க அந்த சமாதி நிலை அப்படிங்கிறத அடையிறாங்க அவர்கள் திரும்ப வருவது கிடையாது இப்போ புரியுதுங்களா சமாதினா என்ன இயற்கையை இறக்கிறதுனா என்ன தற்கொலை அப்படிங்கிறது என்னென்ன ஸோ தற்கொலை வந்து இந்த ரெண்டு இடத்துக்கூட நம்மளால் சேர்த்தவே முடியாது ரைட் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன டோக்கு வர வரமாட்டேங்குது ஓகே ஆறுன்னு ஒருத்தங்க அவங்க தெரியல ஆறுன்னு தான் இருக்குது ஸோ அவங்க என்னென்னா நம்ம வந்து பிரம்மத்தோடு கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வழிபடுவது வேண்டுவது அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு போய் சேருமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சேரும் அவர்களுக்கு வந்து தெரியும் ஸோ நம்மளுடைய என்ன ஆற்றல்கள் என்ன அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு நல்லாவே உணர முடியும் ஸோ அவர்களுக்கு தாராளமாக போய் சேரும் தைரியமாக நீங்கள் வந்து கும்படலாம் அவர்கள் வந்து அப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிரம்மத்தோடு அவர்கள் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் பிரம்மத்தோடு இருப்பது பிரம்மத்தோடு கலப்பது அப்படின்னு சொன்னால் என்னென்னா எண்ணமற்ற நிலை அறிவற்ற நிலை அப்படியே மந்து மதுனாயி அந்த இறைத்தன்மையோடு கலந்துறதுங்கிறது கிடையாது என்ன தான் அந்த எண்ணங்கள் எழுந்தாலும் அந்த எண்ணங்கள் மீது பிடிப்பு இல்லாமல் அந்த ஒரு நிலைப்பாட்டோடு இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதுதான் உண்மையிலுமே பிரம்மத்தோடு கலக்கிறது இப்போது நம்ம இங்கே சித்திரை அடைஞ்சிட்டோம் பிரம்மத்தோடு கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தன்மை முழுக்க அழிஞ்சிடணுமே அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லையே அப்படி ஆழ தன்மையே முழுசும் அழிஞ்சு போய் நம்ம பிரம்மத்தோடவே கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்தர்கள் இல்லாமல் போனவர்கள் யாருமே திரும்பியே வரக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அவங்க போக வர வர இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்போது அது புரிஞ்சுக்கணும் அந்த எண்ணமற்ற நிலை இந்த நம்மளுடைய அந்த பிரம்மத்தோட கலந்த ஒரு நிலை அப்படின்னு சொன்னால் என்னென்னா நம்மளுடைய எண்ணங்கள் அந்த கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் விழிப்புணர்வு அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த விழிப்புணர்வு இருந்தாலும் கூட எல்லாம் அந்த நிலையற்றது எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இருக்கும்போது அவர்களுக்கு எது மேலேயும் பிடிப்பு பற்று அப்படிங்கிறது இருக்காது நம்ம வேண்டக்கூடியது எல்லாமே அவர்களுக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் உளுந்து உளுந்து நீங்கனாலும் பெருசாக ஒரு ரியாக்ஷன் இருந்து இருக்காது அது நடக்கக்கூடிய காலத்தில் தானாகவே நடக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு அருள் கொடுப்பாங்க அவங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு உதவி அப்படிங்கிறத செஞ்சு கொடுத்துட்டு போகிறதும் உண்டு அப்படி வராங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் இங்கே பற்று கொள்ள மாட்டார்கள் நம்ம கூட ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்காது ஸோ அவங்க அவங்க நார்மலாக இருப்பாங்க அவங்க அந்த பிரம்மத்தோடவே எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வேண்டது எல்லாமே அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ரியாக்ஷனாக அவங்கக்கிட்ட பெருசாக ஒன்றும் இருக்காது சரிங்களா ஓகே ஸோ அப்போ சிவன் முதல் கொண்டு எல்லா தெய்வங்களும் நம்ம வந்து தினமும் வழிபடுறோம் ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன தான் தான் நோ ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷனும் இருக்காது அவங்ககிட்ட உங்கள்கிட்ட பேசாமல் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க அதுதான் சொல்கிறேனே இப்போ என்னத்தை போயும் புலம்பிக்கிட்டே இருக்கான் அது அதுக்கு புத்தி வரும்போது அவன் திருந்திருப்பான் அது நடக்கும்போது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் அவங்களும் ஆழ்ந்து முடிச்சுதான் அந்த பிரமநிலையோட போய் கலந்துருக்காங்க அதனால அவங்கள்ட்ட பெருசாக எந்த ரியாக்ஷனும் இருக்காது அப்படியும் நம்ம வந்து வேண்டி வருந்தி கேட்டு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று கிடை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கீழே இறங்கி வருவாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ அவங்க கேட்குறாங்க சிவன் முதல் கொண்டு எல்லாம் அதே தான் திருப்பி திருப்ப அவங்க ஒரே விஷயத்தை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெய்வமானாலும் சரி சிதறு தெய்வம்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு கட்டத்தில் மனுஷனாக பிறந்தவங்க தான் அவங்க அந்த பிரம்மத்தோட கலந்த ஒரு நிலைக்கு அவர்கள் போயிருப்பாங்க ரைட் பூமியை பொறுத்த வரைக்கும் மனுஷன் வேறு கிரகங்கள்லேயும் அந்த உயிர்கள் ஸோ அது என்ன உருவோ ஸோ அது பெறுகள் வந்தோ அவர்களும் இந்த பிறவான நிலை அப்படிங்கிறத அடைய முடியும் ஸோ ஏ எனி திங் மே தட் ஸோ அந்த உருவம் அப்படிங்கிறத வச்சு பார்க்காம எல்லாமே ஆன்மான்னு பார்த்தோம்னா அவர் அவர்கள் எல்லாம் அந்த நிலைக்கு அவர்கள் போனவர்களாக தான் கேட்பாங்க ரைட் ஓகே அடுத்தது காயத்ரி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா யூடியூப்பில் சில காணொலிகளில் தியானம் செய்யும்போது அழுகிறார்கள் உட்கார்ந்தபடி குதிக்கிறார்கள் உடலை அசைத்து கொண்டு ஆக்ரோஷமாக ஆடுகிறார்கள் உண்மையில் தியானம் செய்யும் பொழுது அப்படியெல்லாம் நடக்குமா நடக்குமெனில் எதனால் அப்படி ஆகிறது அப்படி ஆக்ரோஷமாக நடப்பவர்களின் புருவ மத்தியில் அழுத்தி படுக்க வைத்து விடுகிறார்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் சரி வழக்கமாக அப்படி இருக்கும்பொழுது அழுகாச்சு வருமா அப்படின்னு கேட்டால் வரும் அது இயற்கையாக நடக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி மென்டலாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிருக்கும் உங்களுடைய அந்த ரிலாக்ஸேஷன் மென்டலாக ரிலாக்ஸ் ஆகும்பொழுது ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற வரும் அதை இது பண்ணும் பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே வெளிவந்து நீங்கள் அந்த ரிலாக்ஸேஷன் உணரும் பொழுது உங்களுக்கு அப்பா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அந்த அழுத்தம் இல்லாத இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தில் வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு ஒரு நடக்கக்கூடிய உடலில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அந்த அழுகை அப்படின்னு சொல்லக்கூடியது விச் இஸ் வெரி நார்மல் வரும் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்காது வஞ்சு நம்ம வந்து அந்த சுகமாக இருக்கக்கூடியதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கண்ணீரெல்லாம் வராது அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க ஆனால் அந்த சுகமாக இருக்கக்கூடிய அந்த நிலை மேலே போக 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 ஒரு ஒரு ஸ்டேஜி மேலே போகும்பொழுது ஒரு ஒரு இடம் புதுசாக இருக்கும் ஸோ அந்த ஒரு அந்த ஒரு இனிமையான அந்த ஒரு தன்மை வரும்பொழுது உடலில் நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கண்ணில் நேர்த்தி வேலைகள் அப்படிங்கிறது வர்றதுங்கிறது நார்மல் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இந்த குதிக்கிறது ஆடுறது இதெல்லாம் யாராவது அதே ஒரு விஷயத்தை பார்த்துருப்பாங்க ஓ இப்படி இருந்தால் இப்படி எல்லாம் ஆகும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் ஒரு கற்பனைக்கு வந்துட்டு தன்னைத்தானே அந்த ஒரு நிலைக்கு இவர்கள் ஆட்படுத்திக் கொள்கிறது தான் ஸோ இது மனோரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இயற்கையெல்லாம் அப்படி நடக்காதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தியானம் இருப்பது அப்படிங்கிறது அமைதியாக இருக்கிறது ஒரே ஒரு ரியாக்ஷன் அந்த ரிலாக்ஸேஷனால் இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஒரு கல்யாணம் திருமண தம்பதியர்களை பார்க்குறோம் இல்லையா கல்யாணம் ஆகி வர்றாங்க அந்த அப்பா அம்மா ஒரு ஸ்டேஜில் நினச்சி பாருங்கள் கல்யாணம் ஆகி அவங்க வர்றாங்க அந்த அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு அது பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் தண்ணி வரும் ஒரு குழந்தை அப்படியே கையில் கொடுக்குறாங்க அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை அப்படியே எவ்வளோ மிருதுவாக இருக்குது அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியில் அந்த ஒரு அழகாச்சு வருது அவ்வளோ தான் இதே தான் அந்த நடக்குது அந்த ரிலாக்ஸ் ஆகும்பொழுது நம்மை மீறின அந்த ஒரு சுகமான அந்த ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வரும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த வேளிப்பாடு இந்த உடலினுடைய ஒரு வேளிப்பாடு கண்ணீர் இது மட்டும்தான் இந்த யானத்தில் நடக்கும் இந்த மித்து இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுருப்பீங்க அதெல்லாம் வெறும் ஒரு ட்ராமா சரிங்களா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அப்படி விடுக்குன்னு உடம்பு ஆடுது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும் இப்படி கொஞ்சம் இப்படி உடம்பு ஆடுற மாதிரி இருக்குது ஒரு விடுக்குன்னு ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விச் இஸ் ஆல்சோ நார்மல் ஏன்னால் நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் வழக்கமாக நம்ம ஆக்டிவ்வாக இருக்கும்போது அப்படி முறுக்கேறி இருக்கும் தியானத்தில் இருக்கும்போது என்னாகும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்போ அந்த உடல் வந்து அப்படியே இருக்கும் அந்த தூக்க நிலையில் அப்படியே ஆடுவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் இப்படி விழுக்குன்னு இருக்கும் விச் இஸ் ஆல்சோ நார்மல் இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் நடக்கும் பெரிய இந்த மாதிரி குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அதெல்லாம் சும்மா மனசில் நம்மளே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்னுடைய வெளிப்பாடுகளை அது வெளியே வந்துக்கிட்டு இருக்குது இது தான் ஸோ அதெல்லாம் வந்து வெறும் ட்ராமா தான் அது அவங்களே அவங்களே ஏமாற்றிக்கிற ஒரு நிலை மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த பூர்வ மத்தியில் வச்சு ஒரு அழுத்தி அவங்கள படுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகேன் அது இன்னொரு ட்ராமா இந்த இடத்துல திலர கால வர்மம் தான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் திலகம் வைக்கிற இடம் திலதர் காலம் அதில் அழுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும் நம்ம அப்படியே ஒரு எக்ஸ்டசிக்கு போன மாதிரி ஆகிரும் அப்போது இன்றைக்கி நிறைய பேர் இப்படி நெத்தியில் கை வச்சு வச்சு அழுத்துறாங்க இல்லையா இதனால் தீட்சை கொடுத்துட்டீங்க அது தீச்சையெல்லாம் இல்லை அந்த இடத்துல திலதர் கால வர்மம் இருக்குது அதை அமுத்துனா நம்ம ஒரு ரிலாக்ஸ்டாக போயிடுவோம் இதை வந்து அவங்க ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம மக்களும் ஏமாந்து போயிடுறாங்க ஸோ அந்த அந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்க யார் கரெக்டாக அந்த இடத்துல அழுத்தும் பொழுது நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் குறைக்கிறக்கு இந்த இது மாதிரி பண்ணுன்னா அது இது நார்மல் வருமானிகள் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு பேர் தீட்சை கொடுக்குறதெல்லாம் இல்லை ஒரு சராசரியாக வருமம் படித்த ஒரு வருமானிக்கு இது இந்த இது வந்து அவர்களுக்கு நல்லா தெரியும் பாடியில் ரிலாக்ஸ் உடல் முழுக்க தளர்வு அப்படிங்கிறது வந்து உடலில் எந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த உடலில் தளர்வை கொடுக்க முடியும் அதுதான் ஒரு ப்ராப்பர் வருமானி நெத்தியில் குதித்து தான் அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சரா நல்ல ஒரு வருமானிக்கு உடலில் எந்த இடத்துல அழுத்தினாலும் முழு உடலும் த தளர்வு பெற்று அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அவர்களால் செய்ய முடியும் அந்த மாதிரி திறன் வாய்ந்த வருமானிகள் கண்டிப்பாக இந்த ஊரில் நிறைய பேர் உண்டு ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெண்டாக மாறிப்போச்சு வீடியோவில் இப்படியெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்பணுன்னு அவசியம் கிடையாது ரைட்ஸ் ஸோ இது ரெண்டு தான் இவ்வளோ தான் இதோட இன்றைக்கி கேள்வி பதில் முடிஞ்சுது நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும்